வணக்கம், நான் உங்கள் டாக்டர் ஆஷாலினு பேசுகிறேன். ஆக்சுவலி கொரோனா வைரஸ் காண்டி வந்து நம்மளுடைய தமிழக அரசு வந்து ஒரு 15 நாளைக்கு ஸ்கூல் விடுமுறை விட்டுருக்காங்க. நிறைய பேர் என்கிட்ட கால் பண்ணி இது வந்துட்டு ரொம்ப பயந்து பீதியில் என்கிட்ட பேசுகிறாங்க. ஆக்சுவலி அவ்வளோ கிடையாது. கவர்மெண்ட் எதுக்காண்டி இதை பண்ணியிருக்காங்கன்னா, குழந்தைங்க 10 வயசு கீழே இருக்க குழந்தைங்களுக்கு நோய் எதிர்ப்பு சத்து கம்மியாக இருக்கும். அவங்க இந்த மாதிரி க்ரௌடட் பிளேஸஸ், ஸ்கூல் பஸ்ஸஸ்லாம் போகும்பொழுது அந்த குழந்தைங்களுக்கு நோய் தொற்று வந்துடும், அவங்க ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆகிடும். அதனால வியாதிகளை குறைப்பதற்கான விஷயம் தான் இது. நிறைய இருக்கு கொரோனா வைரஸ், அதனால நம்மளுக்கு வந்துடும் அந்த பயம் இல்லை. நிறைய வந்துடக்கூடாதுன்றதுக்காண்டி கவர்மெண்ட் எடுத்திருக்கிற ஒரு எச்சரிக்கை பலகை. ஆக்சுவலி இது இதுக்கு நம்ம அழகாக கோஆப்ரேட் பண்ணோம், நம்ம நிறைய க்ரௌடட் பிளேசஸ்க்கு போகாமல் இருக்கோம், குழந்தைங்களை நான் இந்த டைம் இந்த லீவில் வந்துட்டு டூரோ இல்லை வெளியிடங்களுக்கு எக்ஸ்போஸ் பண்ணாமல் இருக்கோம்னாவே பாதி இந்த பிரச்சனை நம்மளுக்கு வராது. அண்ட் ரொம்ப 70 வயசுக்கு மேலே உள்ளவங்க, வயதானவர்கள், நிறைய மாத்திரைகள் எடுத்துக்கிட்டு ரொம்ப வியாதிகள்னால கிட்னியோ லிவரோ நுரையீரலோ பாதிச்சு இம்யூனிட்டி ஏற்கனவே லோவாக இருக்கவங்களுக்கு இந்த கிருமி வந்தால் அது அவங்களுக்கு ஆபத்தாக போகலாம். அப்படி இருக்கும் பட்சத்தில் கூட வந்தோடனே அவங்க டாக்டரோட சூப்பர்விஷனில் இருந்தாங்கன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. இது வந்து குழந்தைங்க இருமும் போது, தும்மும் போது, சளி, இதில் ட்ராப்லெட் இன்ஃபெக்ஷனாக பரவும். ஸோ நீங்கள் ஒரு ஆஃபீஸ் போகிறீங்க, வெளியே வேலைக்கு போகிறீங்க, பெரிய பிள்ளைங்களா இருக்காங்க, பப்ளிக் பிளேசஸ்க்கு போயிட்டு வீட்டுக்கு வரீங்கன்னா, இப்போ உங்கள் வீட்டிலேருந்து 3 பேர் வீட்டை விட்டு வெளியே போகிறாங்கன்னா, நீங்கள் 3 பக்கெட்டில் ஒரு இவ்வளோ வேப்பலை எடுத்து நல்லா கழுவிட்டு, அதில் பூச்சிகள் இருக்கும் இல்லையா, நல்லா கழுவிட்டு அந்த தண்ணியில் ஊற போட்டுருங்க. கொஞ்சம் ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டு ஊற வச்சுருங்க. இந்த தண்ணியில் ஈவினிங் வந்த உடனே வெளியே போனவங்க குளிச்சுட்டாங்க, அப்புறம் அவங்க வந்து சப்போஸ் எங்கேயாவது டச் பண்ணுறாங்க இல்லை இது பண்ணுறாங்கன்னா, கையை சோப் போட்டு கழுவிட்டு அதுக்கப்புறம் அவங்க உணவை எடுத்துக்கிறாங்க, அவங்க கண்ணை தேய்க்கிறதோ மூக்கை தேய்க்கிறதோ இல்லை குட்டி குழந்தைங்க வாய் கை சப்புறதோ, அப்போ வந்து அந்த இன்ஃபெக்ஷன் வந்து ஈஸியாக உடம்புக்குள்ளே போயிடும் சரிங்களா. அப்போ ஈவினிங் வந்தோடனே இது குளிக்கிறதும், இன்னொன்று வந்து ஒரு 100 ml தேங்காய் எண்ணெய்க்கு 1 ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டு பாயில் பண்ணி வச்சிடணும். நீங்கள் வந்து உப்பு தண்ணி போட்டு காலையில் டெய்லி குழந்தைங்க வந்து தொண்டையை காகல் பண்ணி துப்பாங்க கொப்பளிச்சு, அதே மாதிரி ஈவினிங் வந்தோடனே இந்த தேங்காய் எண்ணெயெல்லாம் மஞ்சள்தூள் போட்டதில் காகல் பண்ணி இது பண்ணிட்டா இந்த இன்ஃபெக்ஷன் வராது. இயற்கையாக நம்மளோட நோய் எதிர்ப்பு சத்தை நம்ம கூட்டிட்டோன்னா இதுவும் நம்மளை தாக்காது. நம்ம சுற்றி நிறைய லட்சக்கணக்கான கிருமிகள் இருக்குது, இந்த கிருமி நம்மளுக்கு வராமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம இம்யூனிட்டி ஸ்ட்ராங்காக இருக்கும். நம்ம தமிழர்கள் இப்போ நிறைய சீசன் கடவுள் அந்தந்த வியாதி வருமோ அந்தந்த டைமில் அந்தந்த பழங்களை காய்கறிகள் நம்மளுக்கு விளைவிச்சு நம்மளை தற்காத்துக்கிறதுக்கு இயற்கையாக கொடுத்துருக்காரு. இப்போ கொடுக்காப்புளி சீசன், கொடுக்காப்புளி நீங்கள் நான் சாப்பிட்ட கொடுக்காப்புளிக்கு சீரியஸாக கொரோனா இல்லை எபோலா கூட வராதுன்னு தைரியமாக சொல்லிக்கிற அளவுக்கு நீங்கள் கொடுக்காப்புளி எடுத்துக்கோங்க. இது வந்துட்டு கொடுக்காப்புளியாக இருக்கலாம், பனங்கருப்பட்டியாக இருக்கலாம், அதுக்கப்புறம் நிறைய காய்கறிகள், பழங்கள், தண்ணி நிறைய. அண்ட் இந்த டைமில், இந்த மாதிரி சீசன் இருக்கிற டைமில் இம்யூனிட்டியை குறைக்கிற மாதிரி ரொம்ப பாட்டில் ட்ரிங்க்ஸு, குளிர்பானங்கள், அப்புறம் பழசாறுகள் எடுத்துக்கலாம், எல்லா ஃப்ரூட் ஜூஸஸ் எடுத்துக்கலாம். ஐஸ் போடாமல் வீட்டில் செஞ்சு, இல்லை பழக்கடைகள் போனாலும் ஐஸ் இல்லாமல் நீங்கள் பியூராக கேளுங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இதே எடுத்துக்கலாம், நிறைய வந்துட்டு குழந்தைங்களுக்கு காய்கறிகளும் கீரை வகைகளும் நிறைய கொடுக்கலாம். அண்ட் ரொம்ப ஐஸ்கிரீம்ஸு, சாக்லேட்ஸு, இந்த த்ரோட்டை வந்துட்டு ரொம்ப இன்ஃபெக்ஷன் ப்ரோன் ஆக்கிட்டு ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்ட உடனே கொஞ்சம் சுடுதண்ணியாவது குடிக்க வைங்க, இல்லைன்னா அவங்களுக்கு வந்துட்டு இந்த தொண்டையில் அந்த ஸ்வீட்னஸ், சில்னஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா ஈஸியாக கிருமி வரும். சாதாரண இருமல் சளி இருக்கிறவங்களுக்கு இம்யூனிட்டி லோவாக இருக்கும். அந்த டைமில் வேறு ஒரு பெரிய வைரஸ் நம்மளுக்கு வருதுன்னா அது வந்து நம்மளுக்கு ஈஸியாக அஃபெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ என்னோடய இம்யூன் சிஸ்டமை நான் ஸ்ட்ராங்காக வச்சுக்கணும், அழகாக கோஆப்ரேட் பண்ணும், எனக்கும் வரக்கூடாது, என்னை சுற்றி உள்ளவங்களுக்கும் இருக்கக்கூடாது அப்படின்னா இதை நிறைய நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி ஹெல்த்தியாக இருந்தோம்னா இந்த பிரச்சனை நம்மளுக்கு வரவே வராது. ஆரோக்கியமாக வாழ்கிறதுக்கு உணவு முறை, இயற்கை சார்ந்த உணவு முறைகளை கொஞ்ச நாளைக்கு ஃபாலோ பண்ணுங்கள். மைதா ஐட்டம்ஸு, சாட் ஐட்டம்ஸு, ஜங்க் ஃபுட்ஸு இதெல்லாம் எடுக்காமல் இயற்கையான காய்கறிகள், பழங்கள், நிறைய தண்ணி குடிச்சிட்ருங்க, யாருக்குமே வராது. நம்ம எல்லாரும் சேர்ந்து நல்லபடியாக இயற்கையிட்ட வேண்டிக்குவோம், கண்டிப்பாக இந்த நோய் தொற்று இந்தியர்களையும் சரி தமிழ்நாட்டிலையும் சரி யார் உலகம் முழுவதும் சரி எல்லாருக்கும் இது கம்ப்ளீட்டாக போயிட்டு யாரும் அஃபெக்ட் ஆகாமல் இந்த பயத்துலேருந்து பீதியிலேருந்து நம்மளாம் வெளியே வந்து சந்தோஷமாக பழையபடி வாழணும்னு நான் ப்ரே பண்ணிக்கிறேன். நீங்களும் ப்ரே பண்ணிக்கோங்க. நன்றி. இன்னொரு சின்ன வேண்டுகோள், ஆக்சுவலி வந்துட்டு கேரளா அரசாங்கமே வந்து ஹெல்த் மினிஸ்ட்ரியே வந்துட்டு ஆக்சுவலி கொரோனா வைரஸ்க்கு வந்து ஆயுர்வேதிக் அண்ட் ஹோமியோபதி மருந்துகள் எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அவங்களே பேசியிருக்காங்க. இப்போ வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயும் வந்துட்டு இந்த மாதிரி ஹோமியோபதி மருந்துகள் இருக்குது, தடுப்பு மருந்துகளும் இருக்குது, இதுக்கு மருந்துகளும் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஆயுஷ்லேருந்து சில மருந்துகள் பட்டியலும் வெளியிட்டிருக்காங்க. நான் ஒரு ஹோமியோபதி மருத்துவராக அரசாங்கத்துக்கு கேட்டிருக்கிறேன், இந்த மாதிரி ஹோமியோபதி மருந்துகளும் இதுக்கு பயன்படுத்தணும், இதுக்கு இம்யூன் சிஸ்டம் ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கும் தடுக்கிறதுக்கும் மருந்துகள் இருக்குது, இதை எடுத்துக்கணுன்ட்டுன்னு மக்களுக்கு பரிந்துரைக்கணும்னு தாழ்மையாக கேட்டுக்கிறேன். நன்றி.